மத்தையோ ஐந்து நாலு மத்தையோ ஐந்து நாலு இயேசு கூறுகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் பரிசுத்தமுள்ள கர்த்தாவே இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரைங்களுக்கு கொடுத்துருக்கிற சமாதானமான சூழலுக்காகவும் நல்ல ஆசிர்வாதங்களுக்காகவும் அமைதிக்காகவும் சகல கிருபைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்தி கொண்டே இந்த நாளை தொடங்குகிறோம் கர்த்தாவே இந்த உலகத்தில் யார் பாக்கியவான்கள் பணம் உள்ளவர்கள் உயர்வான நிலையில் உள்ளவர்கள் பல ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறவர்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றிருக்கிறவர்கள் பிள்ளைகளை பெற்று அவர்களை உயர் நிலையிலே வைத்திருக்கிறவர்கள் பணக்குறை இல்லாதவர்கள் இன்னும் நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று கிறிஸ்தவர்களாகிய நாங்களே நினைத்து கொள்ளுகிறோம் நாங்களே பல நேரங்களிலே போதிக்கிறோம் ஆனால் கர்த்தாவே நீர் மலை பிரசங்கம் நிகழ்த்தும் பொழுது முதல் முறையாக உங்களுடைய வாயை திறந்து திருவாய் மலர்ந்து அருளின பொழுது அங்கு கூடியிருந்த மக்களுக்கு சொன்ன பாக்கியவான்கள் வசனங்களிலே இது மிக முக்கியமானது மிக ஆச்சரியமானது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அண்டவரே எங்களுக்கு பணம் இல்லாமல் நாங்கள் துயரப்படும் பொழுது எங்கள் குடும்பங்களிலே இழப்புகள் வந்து நாங்கள் துயரப்படும் பொழுது எங்களுக்கு நஷ்டம் வந்து நாங்கள் துயரப்படும் பொழுது நாங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக எங்கள் வாழ்க்கைகளை துயரம் வரும் பொழுது நாங்கள் தட்டு தடுமாறி செய்வதறியாமல் தத்தளித்து கலங்கி அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அப்படி நாங்கள் துயரத்தை அடையும் பொழுது நாங்கள் பாக்கியவான்களா எங்களுக்கு அது இஷ்டமில்லை ஆண்டவரே துன்பம் எதற்கு எங்களுக்கு உண்மை நாங்கள் தொழுகிறோம் அல்லவா உண்மையே எங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அல்லவா உமக்கென்று நாங்கள் வாழ்கிறோம் அல்லவா ஊழியம் செய்கிறோம் அல்லவா தினமும் காலையிலே ஜெபித்து வேதம் வாசிக்கிறோம் அல்லவா நாங்கள் ஏன் துயரப்பட வேண்டும் எங்களுக்கு துயரம் வேண்டாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் எங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் குறையே இல்லாமல் இருக்க வேண்டும் பிறந்த நாள் முதற்கொண்டு எண்பது வயதானாலும் சரி தொண்ணூறு வயதானாலும் சரி துயரம்ன்றது எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது எப்போவும் மகிழ்ச்சி தான் இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் கை நிறைய பணம் இருக்கணும் எங்களுக்கு எந்த கேடும் வரக்கூடாது துயரமே இருக்கக்கூடாது அப்படின்னு தானே நாங்கள் ஆசைப்பட்றோம் ஆனால் நீர் சொல்லுகிறீர் இல்லை 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 அப்படி உங்களை எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக வைக்கிறதுக்கும் எப்போ பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கும் எப்பவும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நான் இந்த உலகத்திற்கு வரவில்லை உலகத்திலே உபத்திரமும் உண்டு நீங்கள் துயரப்படுங்கள் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியமான்கள் ஏனென்றால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் யார் உங்களுக்கு ஆறுதல் தருவார் கடவுளே ஆறுதல் தருவார் கடவுளுடைய மக்கள் வந்து ஆறுதல் தருவாங்க அவ்வளோ பெரிய துன்ப நிலையிலிருந்து மீண்டும் வரவும் கர்த்தர் எங்களுக்கு கிருவை செய்வார் அண்டவரே இதோ இந்த நாளிலே சுனாமி வந்த அந்த இரவையும் அடுத்த நாளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களாலேயே எங்களை தேர்த்திக் முடியல சுவாமி அதோ அந்த சுனாமி வந்து அடித்து முடித்தது மக்கள் எல்லாரும் குத்து குத்தாக இறந்து போனார்கள் நிறைய பிணங்கள் முகங்களிலே கருப்பு மண் புகுந்து அவர்கள் இவர்கள்தான் இந்த மனிதன் மனுஷி என்று சொல்ல முடியாத அளவிற்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாவற்றிலும் கருப்பு மணல் கடந்திருந்தது அவர்களை கொண்டு வந்து புறையாறு ஜீகச்சிலே போட்டு ஒவ்வொரு பிணத்தின் த முகத்திலும் தண்ணீரை ஊற்றி கழுவி கழுவி ஓ இது இவருடைய மனைவி ஓ இது இவருடைய மகன் ஓ இவர் என்று சொல்லி ஒவ்வொருவரை அடையாளம் காட்டி அவர்கள் கைகளிலே ஒரு டேக்கு கட்டி எதுவும் ஏர்போர்ட்டுக்கு போகிறப்போ டேக்கு கட்டுவாங்களேன் அந்த மாதிரி இன்னார் இவருடைய மன மகன் அல்லது மனைவி இவங்களுக்கு இவ்வளோ வயசு என்று நிரப்பி அப்படியே கிட்டத்தட்ட ஆண்டவரே ஒரு ஐயாயிரம் பேர் தரங்கம்பாடி பகுதியில் இறந்து போனார்கள் ஒவ்வொருவரையாக தனியாக அடக்கம் பண்ண வழி இல்லை எல்லாரையும் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு டிராக்டரில் தூக்கி அந்த உடலை வைத்தார்கள் பிறகு அந்த டிராக்டர் அப்படியே அந்த செத்துப்போன அத்தனை உடல்களை சுமந்து கொண்டு வந்து பெரிய ஒரு ராட்சச குழியை வெட்டி அதில் ஒவ்வொருவரையாக இறக்கி 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 கீழே வைத்து விட்டு அப்படியே மணலை போட்டு மண்ணை போட்டு மூடினார்கள் எவ்வளவு துயரம் சுவாமி அடி வயிறெல்லாம் எங்களுக்கு கலக்கி எடுத்தது ஆண்டவரே அப்படி ஒரு மாசு மாஸ் டெத்து ஒரு பல மக்கள் செத்த மரணத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்ல ஆண்டவரே அந்த பயங்கரமான நாளை டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி அந்த பயங்கர துயரம் சோகம் எங்களை விட்டு ரொம்ப நாள் நீங்கள சுவாமி என்ன வாழ்க்கை இது என்ன ஒரு நிமிஷம் கடல் அப்படி லேசாக பொங்கல் முடிஞ்சு போச்சேயா எல்லா கட்டடமும் போயிடுச்சு எல்லா வீடும் போயிடுச்சு எல்லா சொத்தும் போயிடுச்சு ஒரே நிமிஷத்தில் எல்லா காலி நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டைன்ற ஒரு அருமையான இடம் இன்டர்நேஷனல் மீன் மார்க்கெட்டு எல்லா வகையான மீன்களும் கடல்வாழ் உயிரினங்களும் எல்லாம் வந்து சேரும் அத்தனை அந்த கால நேரம் அஞ்சு மணிலேருந்து ஒம்போது பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டாக இருப்பாங்க அத்தனை வெளிநாட்டு படகுகளும் கப்பல்களும் வந்து நிற்கும் எல்லா இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் மற்ற பிஸ்னஸ் நடக்கும் அக்கறை எங்கே போச்சுன்னே தெரில அங்கே இருந்துக்கிட்டு இருந்த மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில அப்படியே நாசம் துவம்சமாகி விட்டது துயரம் 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 கர்த்தாவே நாங்கள் வந்து ரொம்ப இன்பமாகவே எங்கள் வாழ்க்கை வாலல்ல சுவாமி எவ்வளோ துயரங்களை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு அருமையான பெற்றோரை நாங்கள் திடீரென்று மரணத்திலே கொடுக்கும் பொழுது உடன் பிறந்தவர்களை சாக கொடுக்கும் பொழுது நாங்கள் பண நஷ்டம் அடையும் பொழுது நாங்கள் கீழே தள்ளப்படும் பொழுது நாங்கள் அவமானப்படுத்தப்படும் பொழுது துயரம் 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 நாங்கள் அப்படியே அப்படின்னு கருகி போய் நெருக்கமடைந்து அன்றவரையே சாப்பிடக்கூட முடியாமல் தூங்க முடியாமல் நாங்கள் எவ்வளோ நேரம் தத்தளிச்சிருக்கிறோம் சுவாமி ஏன் உங்கள் முகம் இவ்வளோ சோகமாக இருக்குது சோகமாக இருக்க தெரியல ஆனால் மனசில் ரொம்ப பாரம் இருக்குது எத்தனை நாட்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கத்தாவே இதோ இந்த நாளிலே துயரம் பாக்கியவான்கள் என்று சொல்கிறீர் சுவாமி அவர்கள் மனிதர்களாலும் திட்டப்படுவார்கள் ஆறுதல் அடைவார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளாலே ஆறுதலை பெற்றுக்கொள்வார்கள் கடவுளின் வார்த்தை உண்மையானது கடவுளின் வார்த்தை தேற்றக்கூடியது கடவுளுடைய வார்த்தை எல்லா நிலைகளிலும் எங்களை ஆசீர்வைத்து வழிநடத்தக்கூடியது அண்டவரே இந்த நாளிலும் மிக மிக இளம் வயதிலே தங்களுக்கு அருமையான குழந்தைகளை பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை இழந்து அந்த சோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்காக நாங்கள் சிபிக்கிறோம் சுவாமி சுவாமி அவர்களை இருபது வருடம் முப்பது வருடம் கழித்து எப்படி இருந்தது உங்கள் குழந்தை எப்படி இறந்ததுன்னு கேட்டால் அப்போ கூட அவங்க கண்கள்ல இருந்து அப்படியே கும்ரிக்கிட்டு கண்ணீர் வரும் சுவாமி தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த பெற்றோருடைய சோகம் ரொம்ப பெரியது சுவாமி அடவரே குழந்தைகளை பறிகொடுத்திருக்கிற குழந்தைகளை இழக்க கொடுத்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் அடவரே கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது அந்த இருந்து வந்த நெருப்பு ஏகப்பட்ட குழந்தைகளை ஒரே நேரத்தில் கருகி பொசுக்கி அவர்களை ஒன்றும் இல்லாமல் கருக்கட்டைகளாக மாற்றிட்டு அண்ட் அவர் எங்கள் குழந்தைங்க தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க தான் அப்பா அம்மா டேடி மம்மிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த குழந்தைகளை கூப்பிட்டு நம்பர் ஒன் சொல்லு ஒன் டூ த்ரீ சொல் ஏபிசி சொல்லு அது மாத்திரம் இல்ல பிரைஸ் எல்லா சொல்லு ஜெபம் பண்ணு என்று பொழுது அந்த குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக ரியாக்ட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷங்களுக்கு ஏற்படுது சுவாமி குழந்தைகள் வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குதுங்க நாங்கள் சொல்கிற மாதிரி செய்துங்க அப்படின்ற ஒரு சந்தோஷங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலை கொடுக்கும் இதோ பாஸ்டர் அங்கிள் வந்துட்டார் அவருக்கு ப்ரைஸ் தலம் சொல்லு உடனே இந்த குழந்தை சொல்லுவோம் சில சமயத்தில் சொல்ல சொல்லு அங்கிள் வந்திருக்காருல போட்டு அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்துவான்ண்டவர் சுவாமி எத்தனை குழந்தைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் எவ்வளவு துயரத்தில் இருக்கிறோம் எங்களுடைய துயரத்தை வெளியே சொல்ல முடியாமல் எவ்வளோ பேர் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறோம் வாய் விட்டு அழ முடியாமல் தனியாக தனியாக போய் ஏதோ ஒரு அறைக்குள்ள தங்களை பூட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிற மக்களை நீர் கண் பாரும் எல்லாருக்கும் சமாதானத்தை தாரும் எல்லாருக்கும் திவ்ய ஆறுதலை தாரும் ஒவ்வொருவரையும் பேர்பிறாக ஆசீர்வைத்து வழி நடத்தும் ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபிகளை தாரும் ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை விட்டு விலக ஆண்டவரே முத முதல்ல இந்த வசனத்தை நீர் சொன்ன உடனே அங்க கூடியிருந்த அந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு மனநிலை வந்து இருக்கும் எப்படி ஆண்டவரே நாங்கள் ஏற்கனவே பல துயரத்தில் இருக்கிறோம் ரோம பேரரசால் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் நொறுக்கப்படுகிறோம் பல துயரங்களை அனுபவிக்கிறோம் எப்படி கத்தாவே நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் எப்படி இதை பாக்கியமான நிலை என்று கருத முடியும் என்று பலர் கேட்பார்கள் கேட்டிருப்பார்கள் ஆனால் சுவாமி நீரோ சொல்லுகிறீர் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் வரே நாங்கள் துயரமே வேண்டாம் என்று ஜெபிக்க முடியாது ஏனென்றால் துயரம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மன வியாகுலம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் துயரங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் கர்த்தர் எங்களோடு இருக்கும் எங்களை விட்டு ஒருபோதும் விலகாதையும் ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கும் எல்லா துன்ப நிலையையும் தாங்குவதற்கு தேவையான மன வலிமை எங்களுக்கு தாரும் வயதான காலத்திலே தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும் உம்முடைய நேசக்கரம் உம்முடைய பாசமுள்ள கரம் உம்முடைய ஆறுதல் அளிக்கின்ற இருதயம் எங்களுக்கு அருகாமையிலே இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திவ்ய மார்பிலே சாய்ந்து இழைப்பாரும் கிருபை எங்களுக்கு தாரும் கத்தாவே நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் நாங்கள் துயரப்படும் பொழுது ஓடி வந்து உம்மிடத்திலே அழுது புலம்பி ஆறுதல் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே இந்த விசேஷமான காலை எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த ஆறுதலின் வார்த்தைக்காக ஸ்தோத்ரம் நீ துயர ாயா நான் உன்னை சபித்து விட்டேன் என்று நினைக்காதே நான் உன்னை விட்டு விலகி விட்டேன் என்று நினைக்காதே நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நினைக்காதே நான் உன் அருகிலேயே நிற்கிறேன் நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் நான் உனக்கு சமாதானம் தருவேன் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தும் கர்த்தாவே நாங்கள் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது ஐயோ அவர்களெல்லாம் இருக்கிறார்களே எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்து விட்டதே நான் என்ன பாவம் செய்தேனோ என்று புலம்பினால் சுவாமி எங்கள் வாயை காத்தரலாம் எங்கள் பாவத்துக்கும் எங்களுடைய நீதிக்கும் தக்கதாக நீர் எங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கிறதில்லை சுவாமி ஆண்டவரே இந்த உலகத்திலே எல்லா பாடுகளையும் சகிக்கும் கிருவையை நீர் எங்களுக்கு தாரும் எல்லா வேதனைகளிலிருந்து மீண்டு வரும் பெரிய கிருபை எங்களுக்கு தாரும் கொரோனாவுக்கு எதிராக போராடுகிற மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளிகள் எல்லாரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் நீர் ஆசீர்வை இன்னும் ஆண்டவரே இதோ தலைநகர் சென்னையிலே போ தலைநகர் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான விவசாய பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பிற்பிறக ஆசிர்வதித்து வழிநடத்திறலாம் அண்டவரே எல்லாருக்கும் நீதியும் நியாயமும் கிடைக்கும் சமூக நீதியான அமைப்புகள் உருவாக தாரும் கர்த்தர் இறங்கி வந்து செயலாற்றும் நேசக்கரம் எங்களை எப்பொழுது தாங்கி வழிநடத்தட்டும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதனையான நிகழ்வுகளிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்தரலாம் கர்த்தாவே துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது கத்தர் எங்களை ஆறுதல் படுத்துவார் நான் துயரத்திலே இருக்கிறேன் மிகுந்த துயரத்திலே இருக்கிறேன் ஆனால் கர்த்தருடைய ஆறுதலும் அவர் எங்களுக்கு அருளுகின்ற மன சமாதானமும் எங்களோடு எப்போதும் இருக்கும் என்று எங்கள் வாய்விட்டு அறிக்கையிட வைத்தாரோ அவிசுவாச வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து எடுத்து போட்டுடலோம் கர்த்தரை நம்பாத இருதயம் எங்களிடத்தில் இருந்தால் அதனை எடுத்துலாம் உலகத்தில் ஏற்படுகிற துயரங்களை கண்டு கலங்குகிற மனநிலை இருந்தால் அதிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உங்களுடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவன் பரமபிதாவே ஆமேன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி மிக 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 பயங்கரமான துயரத்தை கெச்சிமண்ணைத் தோட்டத்திலே அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஜெபிக்கவும் ஸ்தோத்திர பாட்டு பாடவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அர்ச்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்து பிதாவாகிய கடவுளின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தி பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியை நமக்கு தினமும் புதிதாக அருளி தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக அமையன்